விளையாட அதாவது மக்களே, இன்னைக்கு என்ன பண்ணீங்கன்னா, அந்த கூஸ் அண்டர்கிரவுண்ட் தந்தூரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூஸை நாங்களே பேர் வச்சிருக்கோம். அது என்ன, அந்த வாத்து எல்லாம் பள்ளம் பண்ணி உள்ள வாட்டி போவாங்க. அதை நம்ம ஃப்ரெஷர்ஸ் குக்கிங் சேனல் இருக்கிற பசங்கள்லாம் சேர்ந்து நாங்கள் ஒரு ஆல்பம் சாங் ஒன்று விட்டுருக்கோம். அதை கொஞ்சம் பார்த்து அதே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. எல்லாம் நம்ம பசங்க தான், அவங்க பசங்க தான் அதில் ஹீரோவாக இருந்து டான்ஸ் ஆகியிருக்காரு. எல்லாம் கோரியோகிராஃப் பண்ணுறது தலைவர் தான். அந்த சேனல் நேம் வந்து ஃப்ரெஷர்ஸ் மியூசிக், பாட்டு ஆல்பம் நேம் வந்து டூ மை க்ரஷ். ஓகே, நல்லா இருக்கியப்பா பேரு. இல்ல நல்லா பண்ண போறது அண்டர்கிரவுண்ட் தந்தூரி. நல்லா இந்த இடத்துல நல்லா பள்ளம் தோண்டி வேற லெவல்ல பண்ண போறோம். சுட்டு எடுத்தாச்சு, அப்புறம் அந்த தேவையில்லாத பொருள் அந்த காலு அந்த தலையெல்லாம் தூக்கி போடலாம். ரொம்ப குளிருது. ஆமா, அப்படி தான் லைட்டா ஸ்டார்டிங்னா எனக்கு அப்பதான் ரொம்ப ஜாம் ஆகுது. கொஞ்சம் பதட்டத்துல இருக்கல. ஆமா, சாமி சொல்லிட்டு போடு. சாமி லெமனை ஊத்துங்க. தனியா சொல்ல லெமனை புஞ்சு விடு, லெமனை புஞ்சு விடு. அது இவங்கிட்ட சொல்ற ஆடியன்ஸ் சொல்லு. தலை ஒரு முட்டை ஓடி படிக்கும் போதே 10,000 ரூபாய் சம்பளம் யார் பார்த்தாரா உனக்கு சொல்லு. தேவையான அளவு தந்தூரி மசாலா ரெடி பண்ணியாச்சு. அரி தலை மறைக்குது, தந்தூரி மசாலா ரெடி ஆயிடுச்சு. அப்ப இந்த நம்ம பையன் கூட இஞ்சி பொண்ணு பேச போறா. மூஞ்ச மறைக்கிறதுக்கா நீ கோடம்பாக்கத்துல நீ கிளம்பி வந்த? 6 மாசம் சேவ் பண்ணிருக்க. நீ நல்லா இருந்தா காட்ட மாட்டானா? நல்லா இருந்தா காட்ட மாட்டானா? ஓகேவா? ஏன்டா அழுகுற? ஒன்னு பிடிக்குதுன்னு சொல்லு, பிடிக்கலன்னு சொல்லு. அது என்ன அழகு? தலைவனுங்க, தலைவனுங்க ரெண்டு பேரை நல்லா மசாலா போட்டு ஊற வச்சு வச்சிடலாம். அதுக்குள்ள நம்ம இது அண்டர் கிரவுண்ட் ப்ராசஸ் பண்ண போறதுனால போய் குழி தோண்டி ரெடி பண்ணலாம். ஓகே, பண்ணியாச்சா? அவ்வளோதான், பக்கம் இன்னும் புனைச்சி அது அந்த இதை போட்டு அடியில் ஒரு அடி வழியாக கம்பியை குத்தி மேல் வழியாக எடுத்து வெறும் கொடி பெரிய இந்த கிராமத்துல மாட்டீங்க. கிராமத்துல மாட்டினா பரவாயில்ல, எல்லா இடமா இருக்கான்.
சென்னையில் இங்கே கொஞ்சம் சுற்றி பாருங்க எப்படி இருக்கு. சுற்றி பாருங்க இருங்க, அவர் முதல்ல சமையலுக்கு தான் வந்தாரா கேளுங்க. ஒரு நிமிஷம் ஆல்மோஸ்ட் முடிச்சிடா சாம், கங்கராச்சுலேஷன்ஸ். அண்டர்கிரவுண்ட் குக் பண்ணுறதுக்கு சுமார் எத்தனை அடி வரைக்கும் வேணும் சாமி? இது வரைக்கும் இது வரைக்கும் அப்படியே ஒரு 20,000 அடிச்சிருப்போம். அப்போ கூட பள்ளம் தோண்ட முடியல. எப்படியோ பார்ட் 2 வரும் நினைக்கிறேன். பள்ளம் தோன்ற இதுல இடத்துல எது விடா திருக்குறள் தோன்ற சொல்ற சொல்ற ஐயா ஒரு வார்த்தை தப்பா பேசினா கூட அரவல் எடுத்து ஒட்டிருவாரு. இருக்கு இருக்கு அது நான் நெருப்பு எரிஞ்சு இதை பாருங்க கறி வாங்க வச்சுருப்பாங்க அதெல்லாம் மேலே போட்டு கங்காய் அதுக்கப்புறம் இதுதான் நான் இந்த அந்த சொன்ன இந்த இன்ஜினியரிங் மூளையை வச்சு செஞ்ச ஒரு எக்யூப்மெண்ட். நடுவில் ஓட்ட போட்டு அதில் ஒரு ராடு, அந்த ராடு பேக் சைடில் இந்த மாதிரி மறைய ஒன்று போட்டு அதை உள்ளே விட்டு அந்த ஒரு ஸ்க்ரூ மாசல் ஸ்க்ரூ ஒன்று போட்டு அது சென்டராக வச்சுட்டோம். இப்போ என்ன பண்ணுவோம், அந்த வார்த்தை இது உள்ள இறக்கி கீழே வச்சு விட்டு வைப்போம். முன்னிச்சா அதுதான் தங்க ஆயிடுச்சு, ரெடி ஆயிடுச்சு பாருங்க. அப்படியே பாட்டு தெரியலன்னா அக்கம் பக்கத்துக்கிட்ட கேட்டு பாட்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். யார் அதை பிடிக்க வர எஸ்கேப் ஆகுது, ஆவி வருது வெளியே. அதாவது நம்ம உள்ள தந்தூரியை வச்சு 2 hours ஆயிடுச்சு, ரெடி ஆயிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். அண்டர்கிரவுண்ட் தந்தூரி பக்கவா ரெடி ஆயிடுச்சு, நம்ம மேல எடுத்துட்டு போயிட்டு பக்கவா சாப்பிடுவோம். பின்னாடியே வரேன். அப்படிவா, நீ போ தம்பி. அண்ணா அதை மூடி நானா நம்மளோட அண்டர்கிரவுண்ட் கூஸ் தந்தூரி ரெடி ஆயிடுச்சு. அது சாப்பிட்றதுக்கு 2 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரவீனோட ஃப்ரெண்டு. அவங்க கலி, இவர் வந்து இந்த இடத்தோட ப்ரிப்பேர் பண்ண தம்பி. அவங்க இவர் தான் கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுத்தாரு. இப்போ அவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டு எப்படி இருக்கணும்னு சொல்லுவோம். புள்ளிங்க கிச்சனில் ஃபர்ஸ்ட் லேடிஸ் சப்ஸ்கிரைபர் போல வரும்.
சமையல் தம்பி லெமன் ஊத்துங்க. சாடா குத்தா குத்தா சாடா குத்தா குத்தா பக்க